வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். இன்சான் 3DR செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது GSLV F5 ராக்கெட். இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு தலைவர்கள் பாராட்டு. GST மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. 15 மாநில அரசுகள் ஏற்றுக்கொண்டதால் நடவடிக்கை. கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட காவிரி நீர் மேட்டூரை வந்தடைந்தது. கூடுதல் தண்ணீருக்கு காவிரி கண்காணிப்பு குழுவிடம் தமிழக அரசு கோரிக்கை. அக்டோபர் மாதம் 24 தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க திட்டம். உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தகவல். நெல்லையில் தேர் திருவிழாவில் மின்சாரம் தாக்கி 4 பேர் பலி. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு. விரிவான செய்திகளை பார்ப்போம். பருவநிலை மாற்றத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் இன்சாட் 3DR செயற்கைக்கோளுடன் GSLV F5 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று மாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தகவல் தொடர்பு மற்றும் பருவநிலையை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்காக 2211 கிலோ எடை கொண்ட இன்சான் 3DR என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்தது. இந்த செயற்கைக்கோள் GSLV F05 ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. செயற்கைக்கோளை சுமந்து சென்ற GSLV F05 ராக்கெட் இந்தியாவின் 10th GSLV ராக்கெட் ஆகும். முதலில் 4:10 விண்ணில் ஏவப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த ராக்கெட்டின் புறப்படும் நேரம் எரிபொருள் நிரப்பும் பணி தாமதமானதால் 40 நிமிடம் ஒத்திவைக்கப்பட்டு சரியாக 4:50 விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. L40 performance normal and S130 ignition make a lift off from the launch pad. शानदार तरीके से यान ने अपनी यात्रा शुरू की, उड़ान स्थल को छोड़ा. இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட உடன் விஞ்ஞானிகள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தினார்கள். 2014 January when we had the first successful launch, after that last year August we had the follow on. Now within a year we have completed one more and now we are looking forward to putting the next GSLV Mark 2 in about 6 months time. Before March of 2017 we intend to put the GSLV Mark 2 and then we also intend to bring out roughly 2 launches of GSLV Mark 2 every year in the coming years. இதனிடையே ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். GST என்று அழைக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி விதிப்பை அமல்படுத்துவதற்காக மத்திய அரசு GST மசோதாவை கொண்டு வந்துள்ளது. இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கடும் விவாதங்களுக்கு பிறகு நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த மசோதாவுக்கு தமிழக அரசு மட்டும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் 15 மாநில சட்டப்பேரவைகளில் GST மசோதா ஏற்கப்பட்டதை அடுத்து GST மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று ஒப்புதல் வழங்கினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் சர்வதேச சமூகத்தின் பொது பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக பாகிஸ்தான் மீது 2nd முறையாக பிரதமர் மோடி மறைமுகமாக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். 14th ஆசியான் மற்றும் 11th கிழக்கு ஆசிய மாநாடு லாவோஸ் நாட்டின் வியன்டைனே நகரில் இன்று தொடங்கியது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி பயங்கரவாத ஏற்றுமதி சர்வதேச சமூகத்தின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக திகழ்வதாக பாகிஸ்தான் மீது மறைமுகமாக மீண்டும் குற்றம் சாட்டினார். பயங்கரவாதம் உள்ளூர் மண்டலம் தேச எல்லைகள் கடந்து என ஒரே நேரத்தில் அனைத்து திசைகளிலும் இருந்தும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக தெரிவித்த மோடி ஆசியான் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் பாரம்பரிய அல்லாத சவால்கள் பெருகி வரும் சூழலில் அரசியல் ஒத்துழைப்பு நாடுகளுக்கு இடையான நல்லுறவை வலுப்படுத்த உதவும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்நிலையில் இந்த மாநாட்டிற்கு இடையில் மியான்மர் நாட்டின் சிறப்பு பிரதிநிதி ஆங்கான் சூகியை சந்தித்து பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். Our engagement with ASEAN is not just about a solid base of shared civilization heritage. It is also driven by
our common strategic priorities of securing our societies and bringing peace, stability and prosperity to the region. ASEAN is central to India's activist policy and our ties are a source of balance and harmony in the region. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அணைகளில் இருந்து திறந்து விடப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை இன்று காலை வந்தடைந்தது. சம்பா சாகுபடிக்காக காவிரி நீரை திறந்துவிட உத்தரவிட கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டது. இதன்படி பல்வேறு இழுபறிகளுக்கு பிறகு கடந்த 6ஆம் தேதி கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளில் இருந்து கர்நாடகா தண்ணீரை திறந்துவிட்டுள்ளது. இந்த காவிரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை இன்று காலை வந்தடைந்தது. இன்று இரவுக்குள் காவிரி நீர் மேட்டூர் அணையை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பாக வருகிற 12ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். மேலும் கர்நாடக அணைகளில் தண்ணீர் குறைவாக இருப்பதால் தமிழகத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று காவிரி கண்காணிப்பு குழு தலைவருக்கு கர்நாடக அரசு கடிதம் எழுதியுள்ளது. இதேபோல் கர்நாடக மாநில மேல் சபையின் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் துணை முதல்வருமான ஈஸ்வரப்பா இரு மாநிலங்களின் நிலை குறித்து கண்காணிப்பு குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். The judgment what came here, it is very harmful for Karnataka. We have no drinking water at all. For the crops also we have no water. For paddy, sugar cane. If we leave 100% water regarding the judgment, the water for Tamil Nadu, our paddy and sugar cane crops will be collapsed. That is why day before yesterday, we sat together with our Chief Minister, all the opposition party leaders, and we have taken the decision. We will go to Supreme Court regarding the review petition. இதேபோல் காவிரி கண்காணிப்பு குழுவிடம் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. தற்போது திறக்கப்பட்டுள்ள காவிரி நீர் 15 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடிக்கு போதுமானதாக இருக்காது என்றும் உடனடியாக காவிரி கண்காணிப்பு குழு கூட்டத்தை கூட்டி 60 DMC தண்ணீரை திறக்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்துக்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதை கண்டித்து கர்நாடகாவில் நாளை முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் தமிழக லாரி உரிமையாளர்கள் நாளை கர்நாடக மாநிலம் வழியாக லாரிகளை இயக்க வேண்டாம் என மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து கர்நாடக அரசு கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து நேற்று முன்தினம் இரவு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் உள்ள பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை கண்டித்து கர்நாடகத்தில் கன்னட அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தமிழக பதிவு எண் கொண்ட வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியும் சாலைகளில் டயர்களை எரித்தும் அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகத்தில் தொடர்ந்து பதற்றம் நீடிப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் இருந்து கர்நாடக மாநிலம் வழியாக நாளை லாரிகளை இயக்க வேண்டாம் என தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் செயலாளர் தன்ராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசு தமிழகத்திற்கு கண்ணீர் திறந்து விட்டுள்ளது. இதன் காரணமாக கர்நாடகத்தில் வரும் கந்தளிப்பு ஏற்பட்டு நாளை அதாவது 9/9/2016 அன்று வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அறிவித்துள்ளார்கள். இதற்காக நமது தமிழகத்திலிருந்து செல்லும் வாகனங்கள், குறிப்பாக கர்நாடகம் வழியாக செல்லும் வெளிமாநிலத்திற்கு செல்லும் வாகனங்கள் 82,000 வண்டிகளில், கர்நாடகத்திற்கு செல்லும் வண்டி 15,000 வண்டிகள், ஆக மொத்தம் நமது தமிழகத்திலிருந்து செல்லும் வண்டிகள் பாதுகாப்பு நலன் கருதி நாளை ஒரு நாள் மட்டும் இயக்க வேண்டாம் என அங்கங்கு பாதுகாப்பான இடத்தை நிறுத்தி வைத்து பந்த் முடிந்த பிறகு செல்ல வேண்டும் என மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இதனிடையே கர்நாடகத்தில் உள்ள தமிழர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அக்டோபர் 24ஆம் தேதிக்குள் தமிழக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை, சுழற்சி முறை, இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி வரையறை ஆகியவற்றை பயன்படுத்தி
உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என திமுக மற்றும் பாமக கட்சிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் மாநில தேர்தல் கமிஷன் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் கமிஷன் இன்று தனது பதில் மனுவை தாக்கல் செய்தது. அதில் வரும் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதிக்குள் தமிழக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் செப்டம்பர் 3ஆம் வாரத்தில் உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து நாளை பதிலளிக்க வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு சப்ரபவனி திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் உவரியில் உள்ள வேளாங்கண்ணி மாதா கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் கடந்த பல ஆண்டுகளாக சப்ரபவனி எனப்படும் தேர் திருவிழாவும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு திருவிழாவில் 9வது நாளான இன்று சப்ரபவனி நடத்தப்பட்டது. இன்று காலை சப்ரபவனி துவங்கிய நிலையில் சிறிது நேரத்திலேயே சப்பரம் செல்லும் வழியில் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த மின்சார கம்பிகளில் சப்பரம் மீது உரசியது. இதில் அந்த சப்பரத்தை தாங்கி சென்ற ராஜா, கிளைவ், நிமோ, ராஜா ஆகிய 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 15க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் திசையன் விலையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனைகளிலும் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் உவரி சப்ரபவனி திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மேலும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் லேசான காயம் அடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் நிதி உதவியாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் மக்கள் பிரச்சனைகளை பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் ரிப்பன் மாளிகையில் இன்று காலை நடைபெற்றது. கூட்டத்துக்கு மேயர் சைதை துரைசாமி தலைமை வகித்தார். அப்போது திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் மின் பற்றாக்குறை ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி மேயர் சைதை துரைசாமி பேசினார். இதனை எதிர்த்து மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் போஸ் தலைமையில் திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய போஸ், மாமன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேச அனுமதிக்க மறுக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். இதுவரை எங்கும் ஒரு புதியதாக பாலங்கள் கட்டப்படவில்லை. சென்னையில் உள்ள குடிநீர் பஞ்சத்தை தீர்ப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் சுகாதார சீர்கேடு, டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவுவது, குடி தண்ணீர் பிரச்சனை, குப்பைகள் தேக்கம் போன்றவற்றில் சென்னை மாநகராட்சி அக்கறை காட்டாமல் ஒவ்வொரு முறையும் மன்றத்தை பஜனை கூடமாக மாற்றி பஜனை செய்து வருகிறார்கள். இதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனை பற்றி பேச முற்படும் பொழுது வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. இன்றைய தினமும் நாங்கள் மக்கள் பிரச்சனை பற்றி பேச முற்படும் போது வாய்ப்புகள் தரப்படவில்லை. அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கோம். சுவாதி கொலை வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக கோபிநாத் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்ட சுவாதி கொலை வழக்கில் தென்காசியை சேர்ந்த ராம்குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ராம்குமாரை போலீஸ் காவலில் எடுத்தும் அடையாள அணிவகுப்பு நடத்தியும் போலீசார் பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடத்தி ஆதாரங்களை திரட்டி வருகின்றனர். சுவாதி வழக்கில் குற்றப்பத்திரிகையை நுங்கம்பாக்கம் போலீசார் விரைவில் எழும்பூர் 14வது குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர். இந்நிலையில் சுவாதி கொலை வழக்கில் வாதாட அரசு தரப்பு வழக்கறிஞராக இருந்த கொளஞ்சிநாதன் மாற்றப்பட்டு தற்போது வழக்கறிஞர் கோபிநாத் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருக்கும் ராம்குமாரின் நீதிமன்ற காவலும் நாளையுடன் முடிவடைகிறது. சிறையில் அடைக்கப்பட்ட 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதால் குற்றப்பத்திரிகையை விரைவாக தாக்கல் செய்யும் நடவடிக்கையில் போலீசார் மும்மரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சுவாதி கொலையில் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பி கருத்துக்களை தெரிவித்து வந்த கனடாவில் வாழும் தமிழச்சி என்ற பெண் முதல் முறையாக சமூக வலைதளங்கள் மூலமாக இது குறித்து கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதே சமயம் சுவாதியுடைய படுகொலைன்றது வந்து மிக கண்டிக்கத்தக்கது, மிக கண்டிக்கத்தக்க ஒரு மோசமான ஒரு ஒரு பெண் மீதான நடத்தப்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதல். அதுக்கு உடந்தை எல்லாமே பார்த்தா அவங்க குடும்பத்தினர் தான் இருந்திருக்காங்க.
அது காவல்துறைக்கும் தெரியுது. ஆனால் வந்து அதற்கு பின்னணியில் இயங்குகிற இந்து அமைப்புகள் சார்ந்த அரசியல் ஒன்று அதில் இருக்குது. அப்புறம் அதனூடாக வந்து பாஜகவினரில் சிலர் வந்து இதுக்கு உடந்தையாக இருக்காங்க. அதனால தான் வந்து இந்த வழக்கு வந்து தொடர்ந்து திசை மாற்றம் செய்யப்பட்டு இன்று வந்து ஒரு ஏதோ ஒரு குற்றவாளியை வந்து இந்த சமூகத்தில் வந்து நிறுத்தணுன்றதுக்காக வந்து ராம்குமாரை வந்து குற்றவாளியாக நிறுத்த முற்பட்டதும் இல்லாமல் அவர் மீதும் ஒரு வன்முறை நடக்குது. குறிப்பாக வந்து கழுத்தை அறுத்து அவர் தான் அதை செஞ்சு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சார்னு சொன்னது, இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மனித உரிமை மீறலாக இருக்கு. இந்த கட்டத்தை தான் வந்து நான் வந்து பிரான்ஸில் வந்து பெண்கள் அமைப்பினராகவும் மனித உரிமை மீறல் அமைப்பின் செயல்பாட்டலாகவும் இருக்கிறதால வந்து என்கிட்ட சில நபர்கள் வந்து தொடர்பு கொண்டு இதை குறித்து நீங்கள் ஏதாவது வகையில் வந்து நடவடிக்கை எடுக்க முயற்சி எடுங்கன்னு சொல்லி பேசினாங்க. அவங்க குறிப்பிட்ட தகவல்கள் ஆதாரங்கள் அனைத்தும் உண்மைதானான்றது நானும் எல்லாரோடய ஸோ அவங்க குறிப்பிட்ட தகவல் வந்து உண்மைதானான்னு நானும் வந்து வெரிஃபை பண்ணினேன். அந்த அடிப்படையில் தான் சரி நம்ம இதை குறித்து நம்ம வெளிப்படையாக எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பித்த தருணங்களை வந்து ரயில் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஜி கே வாசன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு ரயில் கட்டணத்தை இன்று முதல் உயர்த்தியுள்ளதை திரும்ப பெற வேண்டும் என்றும், பெரும்பாலான ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அதிக அளவில் பயணிக்கும் ரயிலில் கட்டண உயர்வு அவர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும் என்றும், உடனடியாக மத்திய அரசு பயணிகளுக்கான ரயில் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மத்திய அரசினுடைய ரயில்வே துறை ரயில்வே கட்டணத்தினுடைய உயர்வை இன்று அறிவித்திருப்பது ஏற்புடையதல்ல. காரணம், சாதாரண ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் பெரும்பாலும் பயணம் செய்வது ரயில் பஸ் மூலம்தான். ரயில்வே துறையிலே அதிக அளவிலே கட்டணம் ஏற்றுவது என்பது மறைமுகமாக சரக்கு கட்டணத்தை உயர்த்தக்கூடிய நிலை ஏற்படும். அதன் பின் வழியிலே நிச்சயமாக எப்படியும் இதன் உயர்வால் விலைவாசி உயர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் நிலை இருக்கிறது. எனவே மத்திய அரசினுடைய ரயில்வே துறை உடனடியாக ரயில்வே கட்டணத்தினுடைய உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே. நாடு முழுவதும் கடந்த 5ஆம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டதை அடுத்து விழாவின் 3ஆம் நாளை இன்று விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த 5ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டனர். விழாவின் 3ஆம் நாளான இன்று அந்த சிலைகள் டிராக்டர் மற்றும் லாரிகளில் வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பல்வேற்காடு கடலில் கரைக்கப்பட்டன. இதேபோல் நாமக்கல் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன. இதேபோல் கடலூர் மாவட்டத்திலும் 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் அப்பகுதியில் உள்ள தேவனாம்பட்டினம் சில்வர் பீச்சில் கரைக்கப்பட்டன. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அப்பகுதியில் உள்ள புதுக்குளத்தில் கரைக்கப்பட்டன. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அப்பகுதியில் உள்ள திரிஸ்புரம் சங்குமுக கடலில் கரைக்கப்பட்டன.
ரியோ டி ஜெனிரோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டிகள் மரக்கான விளையாட்டரங்கில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. பிரேசில் நாட்டின் ரியோ நகரில் அந்நாட்டின் பாரம்பரிய சம்பா நடன நிகழ்ச்சியுடன் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் இன்று தொடங்கியது. தொடக்க விழாவான இன்று இசை கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒலிம்பிக் வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் 159 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 4,300 அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்தியாவின் சார்பில் ஒரு வீராங்கனை உட்பட 19 பேர் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்கின்றனர். இந்த தொடக்க விழாவில் ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தாமஸ் பெக் கலந்து கொள்ளாதது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. We are moments away from the opening ceremony of the Paralympic Games for 2016. Well, this is it. Those of us who follow sport as spectators or as modest level participants can only dare to imagine the excitement bubbling away in the thousands of athletes waiting in the wings here at the இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 2,989 ரூபாயாகவும் 1 பவுனின் விலை 23,912 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 51.10 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 47,735 ரூபாயாகவும் விற்பனையானது. துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 146.8 திருகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,642 ரூபாயாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 159.13 திருகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,878 ரூபாயாக விற்பனையானது. மீண்டும் முக்கிய செய்திகள். இன்சான் 3DR செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது GSLV F5 ராக்கெட். இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு தலைவர்கள் பாராட்டு. GST மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. 15 மாநில அரசுகள் ஏற்றுக்கொண்டதால் நடவடிக்கை. கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட காவிரி நீர் மேட்டூரை வந்தடைந்தது. கூடுதல் தண்ணீருக்கு காவிரி கண்காணிப்பு குழுவிடம் தமிழக அரசு கோரிக்கை. அக்டோபர் மாதம் 24 தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க திட்டம். உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தகவல். நெல்லையில் தேர் திருவிழாவில் மின்சாரம் தாக்கி 4 பேர் பலி. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 10:30 மணிக்கு. வணக்கம்.